அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான நேயர்களே, நாம் அல்லாஹ் மீது வைக்கும் நம்பிக்கையானது நிறைவேறாமல் போய்விடுவதில்லை. காலம் தாழ்த்தப்பட்டாலும் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கூலி வழங்காமல் இருந்ததில்லை. இதற்கான பாரியதொரு உதாரணமாகத்தான் இவ்வீடியோவில் காணப்படும் இத்தம்பதியினருக்கு 18 வருடங்களின் பின் குழந்தை பிறந்துள்ளது. அல்ஹம்துலில்லா. அதனை அக்குழந்தையின் தந்தையும் அக்குடும்பத்தினரும் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யும் காட்சி அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையின் உச்சகட்டமே. அல்ஹம்துலில்லா. பொறுமையாளர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நட்கூலி உண்டு. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். சுபஹானல்லா. வலா தஹஜ்ஜஸ், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருங்கள். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு மனிதனும் சுமக்க வேண்டிய ஒரு முக்கியமான மனத்தத்துவ பாடத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மனம் தளர்ந்து விடாதீர்கள் என்று. எந்த நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒருவேளை இவ்விடத்தில் எமக்கு தாமதமாகுது என்றால் ஏதோ ஒரு நன்மை நடக்கின்றது என்று மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லா. எனவேதான் பொறுமையாக இருங்கள். அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை இறைவன் கொடுப்பான். அல்ஹம்துலில்லா. என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்குழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீ கூறுவீராக. எனவேதான் பொறுமையாளர்களுடனும் நம்பிக்கையாளர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான். காலம் தாழ்த்தப்பட்டாலும் காலம் தாழ்த்தப்படவில்லை என்றாலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் நாம் இருந்து அது எம்மை வந்தடையும் என்ற நம்பிக்கையில் இருப்போம். சந்தர்ப்பத்தில் அதற்காக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லா.